ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்னைக்கு பழாப்பழம் ஒப்பிட்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் பழாப்பழம் ஒப்பிட்டுங்கிறது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வழக்கமாக ஒப்பிட்டு வந்து கடலைப்பருப்பு கூட தேங்காய் வச்சு செய்வோம் நான் இன்னைக்கு பலாசுலை வச்சு செஞ்சுருக்கேன் முதல்ல நம்ம பழாப்பழத்தை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பழாப்பழத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கையில் ஏதாவது ஒரு எண்ணெயை தேய்ச்சி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதாவது ஒரு சமைக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் கத்தியிலையும் இந்த மாதிரி எண்ணெயை தடவிடணும் நம்ம இந்த மாதிரி முதல்ல ரெண்டு பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம் ரெண்டு பகுதியாக பிரித்து எடுத்த பின்னாடி இந்த நடுவில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியாக கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்தாவே இந்த சொலைகளை வந்து நம்ம ஈஸியாக பிரித்து எடுக்க முடியும் பாருங்கள் இப்போ நல்லாவே வந்து இந்த சொலையை பிரித்து எடுக்க முடியும் இப்போது இந்த சொலைகளை ஒன்றுன்னா நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்படி செய்யலை நமக்கு சொலை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சொலைகளை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கத்தியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்துட்டு இந்த கத்தியை காமிச்சோம் அப்படின்னம்னா அந்த பால் எல்லாமே நல்லா உருகி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த கத்தியில் இருக்கக்கூடிய பால் நல்லா க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை நம்ம ஸ்டவ்வில் வந்துட்டு இந்த கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் தடைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கத்தி நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இது நமக்கு ஒரு சுலபமான வேலை ஒப்பிட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் பருப்பு ஒரு கப் வெல்லம் சீவியது ஒரு கப் மைதா மாவு இரண்டு கப் பழாசுலை இருபது எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் அஞ்சு நெய் தேவையான அளவு இப்போது நான் குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த பருப்பு அதில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் பருப்பு நல்லா முழுகி வர்ற அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர் மூடியை போட்டு நான் ஒரு அஞ்சு விசில் வெட்டுக்க போகிறேன் அது வேகட்டும் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதோட எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி மாவை எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி எப்பவுமே விட்டால் மாவு கொல்ல கொள்ளன்னு போயிடும் அதனால் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம மாவை கெட்டியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசையில் நமக்கு வந்து மாவு பதம் கரெக்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தியில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி பிடிச்சிருக்குது இந்த மாவு பிசைறதுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு இந்த மாவை நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி சாஃப்டாக பிசஞ்செடுத்துக்கலாம் எடுத்த மாவில் நம்ம எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் பாத்திரத்தில் அது ஊறட்டும் இப்போது குக்கர் விசில் வெட்டுருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம ஊற்றின தண்ணி இதுக்கு அளவாக சரியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல மிக்சியில் எடுத்து வச்சிருக்கிற பல்லாச்சொல்லையை சேர்த்திடலாம் அதோட இந்த வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்திடலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இதோட நம்ம ஏலக்காயும் சேர்த்திடலாம் நம்ம முதல்ல பருப்பையும் பலாசொலையும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் அதோட ஏலக்காயும் இந்த வெள்ளத்தையும் சேர்த்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் தடவி உருட்டி எடுத்துக்கிட்டால் நல்லா உருண்டை வரும் செய்கிறதுக்கு இப்போது நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மாவு நல்லா ஊறியிருக்கு இதை இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த உருட்டி எடுத்த மாவை நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி விரித்து எடுத்துக்கலாம் விரிச்சு எடுத்த மாவில் இந்த பூரணத்தை வச்சு நம்ம இதை நல்லா போற்றி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா போத்திவிடணும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பூரணம் வெளியே வராத அளவுக்கு நம்ம நல்லா போத்தி விட்டுறணும் இந்த மாதிரி இதை நம்ம ஒப்பிட்டா போட்டு எடுத்துக்கலாம் இப்போது இதை நம்ம இந்த மாதிரி பூரிக்கட்டையால் தேய்ச்சும் எடுத்துக்கலாம் இதை தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் வெட்டுக்கலாம் அதில் நம்ம இந்த எடுத்து ஒப்பிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும் தேவைப்படையில் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்க இந்த ஓப்பிட்டு ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா உப்பிட்டியும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தோசைகளில் வச்சும் தட்டியும் போட்டுக்கலாம் பூரி கட்டியாலும் தேய்ச்சும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் கை வரலால் தட்டியும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா நெய் விட்டு வேக வைக்கிறது தான் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் ஒப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போடணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் நமக்கு பூரிக்கட்டையால் கையாலையும் தேய்க்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் இந்த பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இலையில் நெய் தொடவி அதில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதையும் நம்ம இப்படியும் செஞ்சுக்கலாம் போட்டு இதை மறுபடியும் நம்ம தோசைகளில் வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட பலா பலா ஒப்பிட்டு தயாராகிடுச்சு இந்த ஒப்பீட்டில் நம்ம வந்து நெய் சர்க்கரை தேன் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் கடலைப்பரப்போட இந்த பழாசுலையை போட்டு செய்யலை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்